ஏழிலிருந்து எட்டு கீ பிளேயர்ஸை ரிலீஸ் செய்ய இருக்கிறதா சென்னை சூப்பர் கிங்ஸ். ராயுடு, டூப்ளசிஸ் போன்ற வீரர்கள் கூட ரிலீஸ் செய்யப்பட வாய்ப்பு. பிரவுன், டாக், பிக் மங்கி என ஆஸ்திரேலிய ரசிகர்கள் முகமது சிராஜ் மற்றும் பும்ரா மீது இனவெறி தாக்குதல். ரேசிசம் காரணமாக தடைப்பட்ட இந்திய ஆஸ்திரேலியா தேர்ட் டெஸ்ட். கேப்டன் கிருணால் பாண்டியாவுடன் மோதல். சையத் முஸ்தாக் அலி டிராஃபியில் இருந்து விலகி இருக்கும் பரோடா வீரர் தீபக் ஹூடா. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐபிஎல் 2020 கடைசி இடம் பிடிக்க என்ன காரணம் தெளிவாக கூறியிருக்கும் ராபின் உத்தப்பா. மேலும் பல ஐபிஎல் கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். பார்டர் கவாஸ்கர் டிராஃபி பிரச்சனைகள்லேருந்தே வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். தேர்ட் டே ஆஸ்திரேலியா ஆன் டாப்னு முடிஞ்சது. ஃபோர்த் டேலையும் அந்த சுச்சுவேஷன் மாறலை. ஸ்மித் மற்றும் லாபிஷியனோட பேட்டிங் அண்ட் இந்தியன் ஃபீல்டர்ஸோட புவர் ஃபீல்டிங் காரணமாக ஃபோர்த் டேலையும் ஆஸ்திரேலியா கை தான் ஓங்கி இருந்தது. கேமரான் கிரீனும் தன்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 50 ஸ்கோர் பண்ண 407 ரன்னுங்கிற ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டார்கெட்டை இந்தியாவுக்கு செட் பண்ணாங்க ஆஸ்திரேலியா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரியே இந்த இன்னிங்ஸ்லையும் ரோஹித் கில் பார்ட்னர்ஷிப் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. கில் ஒரு குவாலிட்டி பால் அவுட் ஆக ரோஹித் எண்ட் ஆஃப் த டே கிட்ட ஒரு அன்னெசரி ஷாட் ஆடி அவுட் ஆனாரு. புஜாரா மற்றும் ரஹானே கிரீஸ்ல இருக்க 98 for 2 டேவை கன்க்ளூட் பண்ணாங்க இந்தியா. ஒரு நாள் 90 overs 8 wickets சாத்தியமானு தெரியல. ஒரு குட் நியூஸ், ரிஷப் பந்த் இந்த இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆடுவார்னு சொல்லப்படுது. ரவீந்திர ஜடேஜா அவுட் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் 4 to 6 weeks. நெக்ஸ்ட் டெஸ்ட்ல ஆட மாட்டாரு. இங்கிலாந்துக்கு எதிரான ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்லயும் நோ ஜட்டு. அப்படி இருந்தும் இந்த சிட்னி டெஸ்டோட ஃபோர்த் இன்னிங்ஸ்ல தேவைப்பட்டா இன்ஜெக்ஷன்ஸோட ஜட்டு ஆடுவாருன்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க ஃபோர்த் டேவோட மிகப்பெரிய கான்ட்ரவர்சி சிட்னி க்ரௌடோட ரேசிஸ்ட் அபியூஸ் அகேன்ஸ்ட் இந்தியன் பிளேயர்ஸ் தான். பிளே நடந்துகிட்டே இருக்கும்போது முகமது சிராஜ் மேல ஒரு செக்ஷன் ஆஃப் க்ரௌட் இனவெறி தாக்குதல் நடத்தினதா தெரியுது. பிரவுன், டாக், பிக் மங்கிங்கிற மாதிரி நிறத்தை யூஸ் பண்ணி அபியூஸ் பண்ற வார்த்தைகளை சிட்னி க்ரௌட் யூஸ் பண்ணதா பிசிசிஐ தரப்புல சொல்றாங்க. இது குறித்து அப்பவே இன்வெஸ்டிகேட் பண்ணி 6 supporters ஸ்டேடியம்ல இருந்து எவிக் பண்ணி NSW போலீஸ் கஸ்டடிக்கு சென்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டே தான் இருக்கு. ஃபோர்த் டேல மட்டும் இல்ல, தேர்ட் டேலையும் தொடர்ந்து சிட்னி க்ரௌட் பும்ரா அண்ட் சிராஜ் மேல இந்த ரேஷியல் அபியூஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. எப்பதான் திருந்துவாங்களோ. கிருணால் பாண்டியா வர்சஸ் தீபக் ஹூடா. ரெண்டு டேலண்டடான இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸ் தான் தீபக் ஹூடா மற்றும் கிருணால் பாண்டியா. ஐபிஎல்ல தீபக் ஹூடா கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிக்கும், கிருணால் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் ஆடுறாங்க. பட் இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரெண்டு பேரும் பரோடா அணியை சேர்ந்த பிளேயர்ஸ். இப்போ இந்தியன் டொமஸ்டிக் சீசன்ல சையத் முஸ்தாக் அலி டோர்னமெண்ட் நடந்துட்டு வருது. அந்த டோர்னமெண்ட்டுக்கான பரோடா அணி கேப்டனா கிருணால் பாண்டியா இருக்காரு. அவரோட டீம்ல ஒன் ஆஃப் த கீ பிளேயர்ஸ் தான் தீபக் ஹூடா. ஷாக்கிங்லி இப்ப ஹூடா பரோடா கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு ஒரு இமெயில சென்ட் பண்ணிட்டு பரோடா டீம் தங்கி இருக்கிற ஹோட்டல்ல இருந்தும் பயோ செக்யூர் பபுள்ல இருந்தும் எக்ஸிட் பண்ணிருக்காரு. அந்த இமெயில அவரு, கிருணால் பாண்டியா என்ன ரொம்ப மோசமா நடத்தினாரு, டியூரிங் ட்ரைனிங் செஷன்ஸ் பரோடா டீம்மேட்ஸ் அண்ட் ஆப்போசிஷன் டீம் முன்னாடி தவறான வார்த்தைகள் சொல்லி திட்டினதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஹெட் கோச்சோட பர்மிஷன் இருந்தும் என்ன கிருணால் பாண்டியா ட்ரெயின் பண்ண அலோவ் பண்ணலன்னு அந்த மெயில குறிப்பிட்டிருக்காரு ஹூடா. பல ஐபிஎல் டீம்ஸ் அண்ட் டொமஸ்டிக் டீமுக்கு ஆடி இருக்கும் தீபக் ஹூடா இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை நான் எங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லைன்னு வருத்தத்தோடு சொல்லியிருக்காரு. இந்த இமெயில் குறித்து பரோடா கிரிக்கெட் அசோசியேஷன் கிருணால் பாண்டியா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களான்னு வரும் நாட்கள் தான் தெரியும். ஐபிஎல் 2020 ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் டீம்ஸ் ஆன் பேப்பராக இருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இருந்தாலும் அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகல. 8th place தான் சீசனை ஃபினிஷ் பண்ணாங்க. பென் ஸ்டோக்ஸோட லேட் அரைவல் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் சொல்லப்பட்டாலும் ஆர்ஆர்ஐ சேர்ந்த ராபின் உத்தப்பா தன்னோட ஒப்பீனியன் ஆன் ஆர்ஆர்ஸ் ஃபெயிலியர் பத்தி ரீசெண்டாக பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களோட பிளானிங் எதிர்பார்த்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகல. சஞ்சு சாம்சனை பேட்டிங் பொசிஷன்ஸ் மாற்றி மாற்றி இறக்குனது சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகல. அவர் ஒரே பொசிஷனில் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் ஆடி இருக்கணும். செட்டில்டு பேட்டிங் ஆர்டர் இல்லாமல் இருந்தது குரூப்பில் ஒரு வித இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணிருச்சு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ஐபிஎல் மாதிரியான டோர்னமெண்ட்ஸ் ஆர் வான் பை இந்தியன் பிளேயர்ஸ் நாட் ஃபாரின் பிளேயர்ஸ். ஐபிஎல் ஜெயிச்ச டீம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா எல்லா டீம்ஸ்லையும் இந்தியன் பிளேயர்ஸ் எக்ஸலண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் பிளேயர்ஸ் தான் மெயின். அவங்களுக்கு சப்போர்ட் காஸ்ட்டாக தான் ஃபாரின் பிளேயர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு பேப்பரில் டீம் சாலிடாக இருக்கலாம், பட் பிளேயிங் லெவனில் கெமிஸ்ட்ரி இல்லைன்னா எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு ராபின் உத்தப்பா. ஐபிஎல் 2021 சிஎஸ்கே ரிலீஸ் செய்ய உள்ளதாக கூறப்படும் வீரர்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி
மற்ற கிரிக்கெட்டிங் லென்ஸ் பத்தி பார்த்துடலாம். எம்எஸ் தோனி இன்ஸ்டாகிராம்ல நிறைய போஸ்ட் போடுறது இல்லைனாலும் அவரோட ஃபாலோவர்ஸ் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க. 30 மில்லியன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை ரீச் செய்த 2வது கிரிக்கெட்டருங்கிற ஃபீட் அச்சீவ் பண்ணியிருக்காரு தோனி. ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணது விராட் கோலி. T10 வெர்ஷன் ஆஃப் கிரிக்கெட்டை ஒலிம்பிக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு யூனிவர்சல் பாஸ் கிறிஸ் கெயில். இந்த சையத் முஸ்தாக் அலி டிராஃபில ரெய்னா விக்கெட் எடுக்கிறது தான் என்னோட டார்கெட் சொல்லியிருக்காரு இன்னொரு சிஎஸ்கே பிளேயரான கனிஷ் சேத். பட் சுரேஷ் ரெய்னா கம்பேக் மேட்ச்ல எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ். யூபிக்காக 50 பால்ல 56 ரன், நாட் அவுட், 2 4 மற்றும் 3 சிக்ஸஸ். தன்னோட ஃபேமிலியோட யூஎஸ்க்கு மூவ் ஆகிறதால ஸ்ரீலங்கா கிரிக்கெட்ல இருந்து விலகிறதா அறிவிச்சிருக்காரு ஷேஹான் ஜெயசூர்யா. ஓகே, ஐபிஎல் 2021 அப்டேட்ஸ்க்கு வருவோம். சிஎஸ்கே ரிலீஸ் பிளேயர்ஸ் டீடைல் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்டன்னிங் அப்டேட். ஐபிஎல் 2021 ஆக்ஷன் அண்ட் பிளேயர்ஸ் ரிலீஸ் ரிட்டென்ஷன் பத்தி முடிவெடுக்க லாஸ்ட் வீக் ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் நடந்ததுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது குறித்து ஒரு கொசுறு தகவல் என்னன்னா, அந்த மீட்டிங்ல சௌரவ் கங்குலியும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. ஆன்லைன்ல நடந்த அந்த மீட்டிங்ல ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்தே அட்டன் பண்ணிருக்காரு தாதா. உங்க சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவே இல்லையா பாஸ். சரி, சிஎஸ்கே மேட்டருக்கு வருவோம். போன வீடியோலயே சொல்லிட்டோம், இந்த ஆக்ஷனுக்கு பிசிசிஐ 1 ரூபா கூட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரப்போறது இல்லை. ஸோ லாஸ்ட் சீசன் இருந்த அதே 85 கோடி ரூபாய் தான் ஆக்ஷன் பர்ஸ். ஒரு டீமோட மொத்த ஸ்குவாடு சேலரி அமௌண்ட் 85 கோடியே தாண்டக்கூடாது. போன ஆக்ஷனோட முடிவில் சிஎஸ்கே கிட்ட 15 லட்சம் மட்டும்தான் இருந்தது. ஷேன் வாட்சன் ரிட்டையர் ஆகிட்டதால அவரை சிஎஸ்கே நிச்சயம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வாட்சனோட 4 கோடியை சேர்த்தா சிஎஸ்கே கிட்ட 4 கோடியே 15 லட்சம் இப்போவே இருக்கு. இது போக 7ல இருந்து 8 பிக் நேம் பிளேயர்ஸை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதா இன்சைட் ஸ்போர்ட் வெப்சைட்டுக்கு ஒரு சோர்ஸ் சொல்லியிருக்காரு. கேதார் ஜாதவ், இம்ரான் தாகிர், பியூஷ் சாவ்லா, ஹர்பஜன் சிங், முரளி விஜய், ஜாஷ் ஹேசல்வுட் மற்றும் கரண் சர்மா தான் ரிலீஸ் லிஸ்ட்டில் இப்போ இருக்கிற வீரர்கள். பிராவோவோட ஃபிட்னஸ் பொறுத்து அவரை ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் இல்லாமல் ராயுடு மற்றும் டூப்ளேசஸை ரிலீஸ் பண்ணுறது குறித்தும் சிஎஸ்கே ஆசிலேஷனில் இருக்காங்களாம். அது குறித்து இன்னும் சில நாட்களில் முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காரு அந்த சிஎஸ்கே சம்மந்தப்பட்ட சோர்ஸ். இவ்வளோ பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டா பிளேயிங் லெவலில் யார் தான் இருப்பாங்க? சரி, கிருணால் பாண்டியா தீபக் கூடவா புள்ளி பண்ணதா சொல்கிறாங்க. ஒருவேளை அது ப்ரூவ் ஆனால் பாண்டியாவுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிறது உங்களோட ஒப்பீனியன். சஞ்சு சாம்சனோட பேட்டிங் பொசிஷனா, பென் ஸ்டோக்ஸோட லேட் அரைவலா, அல்லது வேற ஏதாவது ரீசனா ஆர்ஆரோட 8th பிளேஸ் பினிஷுக்கு? 3rd டெஸ்ட் இந்தியன் டீம் 5th டேல டிராவாவது பண்ணிடுவாங்க நீங்க பிலீவ் பண்றீங்களா? அண்ட் சிஎஸ்கே ரிலீஸ் லிஸ்ட்ல நாம சொன்ன பிளேயர்ஸ்ல யாரை டெஃபினட்டா ரீடெயின் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க? உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க டு கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்க சோஷியல் மீடியா ஆக்டிவ் இருப்பீங்கன்னா தமிழ் கிரிக்கெட் நியூஸ் சேனல்ல ட்விட்டர், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டே சேஃப், ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தமிழ் கிரிக்கெட் நியூஸில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.